ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃபிக் ஜெர்னி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட காஃபி கப் லோகோ இல்லைனா வெக்டார்னு சொல்லலாம், அதுக்கு வந்து அவுட்லைன் ஒண்டி நம்ம ட்ரா பண்ணுறது சொல்லி கொடுத்துருந்தோம். இதுக்கு கலர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அதே மாதிரி பேசிக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுன்னு புரியும். அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு வந்து இதுக்கு கலர் ஒண்டி சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து முதல்ல வந்து கலரோட பேசிக் சொல்லி கொடுத்துட்டு கலர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் முதல்ல நான் வந்து எப்படி எப்படி கலர் கொடுக்கலாம், எந்தெந்த கலரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ கப் இல்லைனா வந்து ஒரு காஃபி கப்புன்னு சொல்லலாம். இந்த இடத்துல காஃபி போடலனா இது ஒரு சாதாரண கப்பு தான். இந்த இடத்துல நான் காஃபி பீன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மேக்ஸிமம் வந்து காஃபியாக தான் இருக்கணும். அதனால் வந்து காஃபி கூடிய கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா வந்து காஃபியோட கலர் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கணும். முதல்ல என்னென்ன கலர்லாம் வருது, என்னென்ன கலர்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல இன்டர்நெட்டில் நம்ம போட்டு பார்க்கணும். அதுக்கடுத்தது தான் வந்து நம்ம கலர் கொடுக்கறத பண்ணணும், என்னென்ன கலர் கொடுக்கலான்றத சூஸ் பண்ணணும். கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கலரை தனியாக ஒரு ரெக்டாங்கிளில் போட்டுட்டு நீங்கள் வந்து கலரை முதல்ல வந்து சூஸ் பண்ணிக்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்கை வந்து நன் கொடுத்துட்டு ஃபில்லை நம்ம வந்து எந்த கலர் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா காஃபிக்கு உண்டான கலர் முதல்ல நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு கலர், இது ஒரு பாக்ஸாக வச்சுக்கணும், ஒரு ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நீங்கள் கலர் போடணுன்னா அதே சூஸ் பண்ணிவிட்டு வேறு என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டோடனே இந்த இடத்துல கலர் பிக்கரில் போய்ட்டு நெக்ஸ்ட் கலரை சூஸ் பண்ணணும். இந்த கலர் இன்னொன்று ஒன்று இப்படி சூஸ் பண்ணிட்டோடனே இந்த ஒரு ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் இதை கொடுத்துடணும் முதல்ல. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்னத்துக்கு எந்தெந்த கலர்னு முதல்ல சூஸ் பண்ணணும். மொத்தமாக ஒரே கலரை ஃபில் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப ரொம்ப கலர் வேறு வேறு கலர் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஈவனான கலர் நம்ம கொடுக்கணும். அதுக்காக முதல்ல யோசிக்கணும் எது எதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம். முதல்ல கொடுத்து பாருங்கள் எந்தெந்த கலர் எது எதுக்கு செட் ஆகுதுன்றத. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவுட்லைனை எரேஸ் பண்ணிட்டுறேன். நான் சும்மா ட்ரா பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், இப்போ வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, அதனால் எரேஸ் பண்ணிடலாம். ஐ மீன் வந்து நன் கொடுத்துடலாம். நன் கொடுத்துட்டு ஃபில்லை செலக்ட் பண்ணுங்கள். மறந்தா போல் ஸ்டோக்கை செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபில்லை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் பண்ணது நீங்கள் செலக்ட் பண்ண கலர் அக்யூரேட்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துல இதே கலர் கொடுத்து பார்க்குறேன், உங்களுக்கே தெரியும் சத்தியமாக நல்லா இருக்காது, ஒரு ஒரு அட்ராக்ஷனே இல்லை. அதுக்கு பதில் இந்த கலர் கொடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல செலெக்ஷன் டூல், டைரக்ட் செலெக்ஷன் டூல்வாங்க, இதை செலக்ட் பண்ணி தான் வந்து நம்ம கலர் பிக்கரில் போயிட்டு பண்ணணும். இதை நான் கொடுத்து பார்க்குறேன், பாருங்கள் ஒரு விதமான அட்ராக்ஷன் தெரியுது. இந்த கலரை விட இந்த கலர் நான் மாற்றி கொடுத்தா இன்னும் அட்ராக்ஷன் தெரியும். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கொடுத்து பார்க்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே மாதிரி இந்த இடத்துக்குலாம் ஒரே கலர் தான் கொடுத்தாகணும், ஏன்னா இது ஒரு பிளேட்டு, அதுக்காக ஒரே கலர் தான் கொடுத்தாகணும். அதே மாதிரி மேலே அந்த வேப்பருக்கு ரெண்டு கலர் கொடுக்கலாம், ஒன்று ஒரு கலர் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு இன்னொன்று ரெண்டுக்கு வந்து வேறு வேறு கலர் கொடுக்கலாம். அதனால் வந்து செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு முதல்ல இதுக்கு என்ன கலர் கொடுத்து பார்க்கலாம். இதை கொடுத்தோடனே
ஓரளவுக்கு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் எடுத்துடணும், ஸ்ட்ரோக் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் எடுத்துடலாம். முதல்ல ஸ்ட்ரோக் எடுத்துட்டு ஃபில்லு கொடுக்கலாம். மிக்ஸுக்கு வீனுக்கு போகலாம். வீனுக்கு என்ன கலருன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும், காஃபி கலர். இதை விட கொஞ்சம் அதிகமான ப்ரௌனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இந்த ப்ரௌன் ஓகே. பிளாக் மாதிரி இருக்கணும், இருந்தாலும் ரொம்ப ப்ரௌனாக இருக்கணும். அதுதான் வந்து காஃபியோட கலர். எல்லாருக்குமே அது ஒரு மேக்ஸிமம் தெரியும். நம்மளுக்கு தெரியாத கலரை கூகுள் சர்ச் பண்ணி ரெண்டு மூணு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ ஈஸியாக தெரியும், ஏன்னா நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இதை பண்ணிட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டிங் தான், இதிலே வந்து கிரேடியன்ட் கோட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அதே மாதிரி ஷேடோ கோட்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ வச்சு உருவாக்கிறது. பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து ரெண்டு கலர் கொடுத்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஷேடோ மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். நம்ம சேனலுக்காக லோகோ, சேனல் லோகோக்கு உருவாக்கினது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ரொம்ப சீக்கிரமாக போடுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் எல்லாம்.